தேனி மாவட்டத்தில் சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் சார்பில் தேசிய மக்கள் நீதிமன்றம் வருகின்ற 14ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதில் மோட்டார் வாகன விபத்து இழப்பீடு, சொத்து மற்றும் பணம் சம்பந்தப்பட்ட உரிமையியல் வழக்குகள் உள்ளிட்ட பொது பயன்பாட்டு வழக்குகள் தொடர்பாக பொதுமக்கள் நீதிமன்றங்களை அணுகி பயன்பெறலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளை முறையாக பின்பற்றி விநாயகர் சிலைகளை பிரதிஷ்டை செய்து வழிபட வேண்டும் என்றும், மாவட்ட நிர்வாகத்தால் குறிப்பிடப்பட்டுள்ள இடங்களில் மட்டுமே அவற்றை கரைக்க வேண்டும் எனவும் மாவட்ட ஆட்சியர் திருமதி சஜ்ஜீவனா தெரிவித்துள்ளார். கிராமங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சி திட்ட பணிகளை ஆய்வு செய்த ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ஐ பெரியசாமி, கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் தேனி மாவட்டத்தில் பல்வேறு ஊராட்சிகளில் கட்டி முடிக்கப்பட்டுள்ள வீடுகளை பயனாளிகளுக்கு வழங்கினார். மதுரை போடிநாயக்கனூர் அகல ரயில் பாதை வழித்தடத்தில் 110 கிலோமீட்டர் வேகத்தில் அதிவேக ரயில் என்ஜின் சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக நடத்தப்பட்டது. விநாயகர் சதுர்த்தி விழாவிற்கு சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத களிமண்ணால் தயாரிக்கப்படும் விநாயகர் சிலைகளை பயன்படுத்த அனைவரும் முன்வர வேண்டும் என இத்தொழிலில் ஈடுபட்டு வரும் சிற்ப கலைஞர்கள் வேண்டுகோள் விடுக்கின்றனர். குமார், தேனி மாவட்டம் சின்னம்னூர். தொழிலை பண்ணிக்கிட்டு இருக்கோம். மண்ணை குளத்துல எடுத்து வந்து மண்ணை ஊற வச்சு அதுக்கு உண்டான மூலப்பொருளை தவிடு இல்ல ரம்பத்தூள், நெல் உம்மி, மணல் இதெல்லாம் கலந்து மிதிச்சு புழுங்க வச்சிருவோம். புழுங்க வச்ச பிறகு ஒரு ரெண்டு நாள் புழுங்கின பிறகு மண்ணு கொஞ்சம் ஓரளவுக்கு சீகிர தரம் வந்துடும். அதை வச்சு அப்படியே செய்ய ஆரம்பிக்கணும். ஒரு சிலை செஞ்சு முடிக்கிறதுக்கு எப்படியும் 2 நாள் 3 நாள் ஆகும் குறைஞ்சது. அங்கடி சிலையை செய்யறதுக்குலாம் எப்படியும் 4 நாள் 5 நாள் ஆகும். மண்ணு விநாயகர் தான் முக்கியம், ஆனா யாரும் அதை ஏத்துக்கிறது இல்ல. மண்ணு விநாயகர் வெயிட்ன்றதுனால அவ்வளவு வர மாட்டேங்கிறா. இது நீர்நிலைக்கு நல்லது. நாங்க அடிக்கிற கலரும் நீர்நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கு. மீனுக்கு வந்து நல்ல உணவாகவும் இருக்கு. இது சில விதைகள்லும் போடுறோம் நாங்க. இதை போய் ஆத்துல கரைஞ்சு எட்டாவது போய் நின்றுச்சுன்னா கூட அது செடியாவோ மரமாவோ முளைச்சிட்டு வரும். ஆனா இது மக்களுக்கு யாருக்கும் தெரியறது. முல்லை பெரியாறு அணைக்கு எதிராக கேரளாவில் தொடர்ந்து தவறான பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்படுவதாக கூறி தமிழகத்தைச் சேர்ந்த விவசாய சங்கத்தினர் குமுளி மற்றும் உத்தமபாளையத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் சார்பில் ஆண்டிப்பட்டி, கடமலை மயிலை மற்றும் தேனி ஆகிய 3 ஒன்றியங்களுக்கு உட்பட்ட 250 ஊரக பகுதிகளில் உள்ள குடியிருப்புகளுக்கு 162.43 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வைகை கூட்டு குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது. பேரறிஞர் அண்ணா மற்றும் தந்தை பெரியார் ஆகியோரது பிறந்த நாளை முன்னிட்டு தமிழ் வளர்ச்சித்துறையின் சார்பில் வரும் 10 மற்றும் 11ஆம் தேதிகளில் தேனி மாவட்டத்தில் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கு பேச்சு போட்டி நடைபெற உள்ளது. தமிழ்நாடு ஊரக வாழ்வாதார இயக்கத்தின் பசுமை தொழில் நிறுவன மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் கடனுதவி பெற பசுமை தொழில் நிறுவனங்கள் விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மத்திய அரசின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் அறிவியல் மற்றும் தொழில்துறை ஆராய்ச்சி கழகம் சார்பில் பள்ளி மாணவ மாணவியர்களின் அறிவியல் ஆர்வத்தை தூண்டும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டது. என் பேரு கீதா மஞ்சரி. நான் அரசு மேல்நிலைப் பள்ளி கொடுவிலாரப்பட்டியில 9ஆம் வகுப்பு படிக்கிறேன். இன்னைக்கு வந்து நிறைய சயின்டிஸ்ட் சிஎஸ்ஐஆர் நிறுவனத்தில இருந்து வந்திருந்தாங்க. சிஎஸ்ஐஆர்ல என்னென்ன பிரான்சஸ் இருக்கு, அதுல என்னென்ன படிக்கலாம், அதையெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு நம்மளோட ப்ராப்பர்ட்டிஸ் இருக்க ரைட்ஸ் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாங்க. நானோ டெக்னாலஜி பத்தி ரொம்ப பிரீஃபாவே எங்களுக்கு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. எர்த்குவேக்ஸ்ல இருந்து நாம எப்படி தப்பிக்கலாம், எர்த்குவேக்ஸ் எல்லாம் எப்படி எப்படி வருது, எதை வச்சு மெஷர் பண்ணலாம், அது எல்லாத்தையும் எங்களுக்கு ரொம்ப பிரீஃபா சொல்லி கொடுத்தாங்க. இதே மாதிரி எல்லாரும் சயின்டிஸ்ட் ஆகி நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும். மஞ்சளாறு கிராமத்தில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு முகாமில் ₹3 கோடி மதிப்பிலான அரசின் நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் திருமதி சஜ்ஜீவனா பயனாளிகளுக்கு வழங்கினார். நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த மழையால் சோத்துப்பாறை அணையின் நீர்மட்டம் கடந்த மாதம் 13ஆம் தேதி அதன் முழு கொள்ளளவான 126 அடியை எட்டியது. ஆண்டிப்பட்டியில் நடைபெற்ற கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான கல்விக்கடன் வழங்கும் சிறப்பு முகாமில் ₹2.68 கோடி மதிப்பிலான வங்கிக் கடன் உதவிகள் வழங்கப்பட்டது. அரசு பள்ளிகள் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயின்று உயர்கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு உதவித்தொகை வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டத்தின் கீழ் தேனி மாவட்டத்தில் 3,292 மாணவர்களுக்கு ₹1,000 வழங்கப்பட உள்ளதாக மாவட்ட ஆட்சியரின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேனி அள்ளிநகரம் நகராட்சி பகுதியில் தீண்டாமை ஒழிப்பு மற்றும் பாலியல் குற்றங்களுக்கு எதிராக நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியில் ஏராளமான கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்று பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர்.